அன்பேவா எபிசோட் 108 பார்ட் 1. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூழ்நிலை, அதாவது சிச்சுவேஷன் தான் ஒரு மனிதனை எப்படிப்பட்டவன் டிசைட் பண்ணுது. சாதாரண மனிதன் சாதனையாளனாக ஆகிறதும் சுயநலவு அதிகம் மாறுறதும் இருக்கிற சூழ்நிலையை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க, கிடைச்ச சந்தர்ப்பத்தை எப்படி கையாளுறாங்க, அவங்க உணர்ச்சி மேலே எந்த அளவுக்கு கட்டுப்பாடு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான். அப்பாவையும் அக்காவையும் ஒருத்தங்க குறை சொல்லிட்டாங்கன்னு கோவப்பட்ட கணேசன் கலெக்டர் ஆகி அக்காவுக்கு தேவையான நகைகளை தானே வாங்கி கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணி அவனோட குழந்தைத்தனத்துலேருந்து வெளியே வந்து வளர்ந்து அடுத்த கட்டத்துக்கு போகிற அறிகுறியே காட்டுது. சுந்தரத்துக்கும் பார்வதிக்கும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் கொடுக்கணும்னு வாய்க்கு வந்தபடி பேசி இந்த சூழ்நிலையை உருவாக்கின வனஜாவோட தற்போதைய சூழ்நிலை என்ன? ஆதிக்கிட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எந்த ஆதிக்கடவுர் குடும்பத்தை ஆட்சி செய்யணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களாங்கிற கேள்வியோடு நிற்கிறது தான். தனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை மகன் செஞ்சுக்கிட்டான்னு அப்பப்போ தான் வார்த்தையால் தேல் போல கொட்டிகிட்டு இருக்கிற அகிலாக்கு அவங்க கண்ணு முன்னாடி மகனை மாலையும் கழுத்துமா ஆசீர்வாதம் செய்கிற நிலை, மோதிரம் மாற்றிக்கிறதையும் பார்க்குற கொடுப்பனை. எந்த வனஜா கல்யாணத்தை பார்க்க முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தினாங்களோ அதே வனஜா உருவாக்கி கொடுத்த சூழ்நிலை இது. இதே சூழ்நிலை தான் பொண்ணே இல்லைன்னு சொன்ன சுந்தரத்தை சீர் செய்ய வச்சுது, பொறுப்பில்லாத அருணை அன்னிக்காக பறிஞ்சு பேச வச்சுது, ஷியாம தங்கச்சி வருத்தப்படக்கூடாதுன்னு நண்பன்கிட்ட இருந்து உண்மை மறைக்க வச்சுது, பார்வதி போய் மூத்த மருமகளான யோசித்த ஐஸ்வர்யாவை பார்வதியை மாமியார் எப்படியாவது ஏற்றுக்கணும்னு துடிக்க வச்சுது, மனைவி சொன்ன எல்லாத்துக்கும் ஒத்துப்போகிற புருஷோத்தமனை மனைவிக்கு தெரியாமல் மகளை ஏற்றுக்கிட்ட மருமகளுக்கு ஆசை ஆசையாக தேவையான உடைமைகளை வாங்க வச்சது, யாரை காரணம் காட்டி கல்யாணம் பண்ணிட்ட பிறகும் கூட கணவன் கிட்ட சொல்லாமல் அவர் வேண்டாம்னு ஒதுக்கி அப்பா கூட போனாலோ, அதே பார்வதி இன்றைக்கி அவன் முன்னாடி அப்பா தலை குனிஞ்சு நிற்கிறாருன்னு வருத்தப்பட்டாலே தவிர ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு ஃபீல் பண்ணாமல் கட்டிக்கிட்டவர் எல்லாத்தையும் சரி செஞ்சுடுவாருன்னு நம்பிக்கையோடு இருக்கா. இதுவும் சூழ்நிலை தான். உணர்ச்சி மேலே அதிக கட்டுப்பாடு இருக்கிறவர் ஆதி பிஸ்னஸ்மேன், அப்படி இருந்தால் தான் தெளிவாக யோசிக்க முடியும். சித்தி உண்டாக்கின கோபத்தில் கூட அவங்களுக்கு எதிராக திருப்பி விட்டுட்டாரு. ஆனால் காதலி உண்டாக்கின சூழ்நிலையை அவரால் எதிர்க்க வெளியே வர அவருக்கு போதுமான மன வலிமை இல்லை போல. மனைவி வீசின நம்பிக்கையுடன் கூடிய காதல் வலையில் சிக்கி சூழ்நிலைக்கு அடிமையாகி அவன் மேலே இருக்கிற காதலை மொத்தமாக அவள் கணத்தில் காட்டிட்டாரு. சூழ்நிலை எப்படியெல்லாம் வேலை செய்யுதில்ல. ஆதி தம்பியை கூட்டிகிட்டு போன்னு சொன்னதும் மேலே போயிட்டா பார்வதி, ஆனால் மனசு முழுக்க கீழே என்ன நடக்குதுன்னு தான் இருந்தது. ஊரில் எத்தனையோ பேர் காதல் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக தான் இருக்காங்க, ஆனால் இவங்களுக்கு மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனை? இத்தனைக்கும் அவங்க பக்கம் ஆதரவாளர்கள் அதிகம், இருந்தும் என்ன பிரயோஜனம்? கணேசன் சின்ன பையனாக இருந்தாலும் அவள் கல்யாண விஷயத்தில் எப்பவும் பெரிய மனுஷன மாதிரி தான் நடந்துக்குவான். இப்போ கூட அப்படி தான், அவனை பார்த்து பெருமையாக இருக்குது. பார்வதி அவனை ஈன்று எடுக்கலைனாலும் அவன் அவளுக்கு மகன்தான். சான்றோன்னு கேட்கலனாலும் இன்றைக்கி அவன் செயலில் பெருமிதம்தான். ஆதிரி மாதிரி அவன் மேலே கணேசனுக்கும் ஒரு பொசசிவ்னஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் இது மாமா மேலே இருக்கிற பொசசிவ்னஸ் இல்லை, இது வேறு கேட்டகரி. ரினோவேட் பண்ணிட பிறகு இப்போ தான் பார்க்குறான், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, அழகாக இருக்குது. செம்பருத்தி ஃபோட்டோ ஃப்ரேம் பார்க்குறான், எல்லாம் ஆதிரி ரிலேட்டட் பிக்சர்ஸ், ஒரு இடம் மட்டும் காலியாக இருக்குது. கணேசன், அக்கா இது என்னக்கா, இங்கே ஃபோட்டோ வைக்க மறந்துட்டியா? பார்வதி, அப்படியெல்லாம் இல்லைடா. கணேசன்
பிரேம் இன்னொரு முறை பார்த்துட்டு ரொம்ப ஏக்கமா, அக்கா இங்கே உன் பாப்பாவோட ஃபோட்டோ வைக்க காலியாக வச்சுருக்கியா? பார்வதிக்கு அவன் குரலில் இருக்கிற ஏக்கம் நல்லா புரியுது. பதில் சொல்லாமல் இருக்கா. கணேசன் கண் கலங்கிக்கிட்டே, அக்கா உனக்கு பாப்பா பிறந்த பிறகு நீ பாப்பாவுக்கு மட்டும்தான் அம்மா இல்லை? எனக்கு இல்லை இல்லைக்கா, பாப்பா வந்ததும் என்னை வந்துருவியாக்கா? பார்வதிக்கு அவன் கேட்ட கேள்வியில் கண் கலங்குது. தம்பி ஒரு கையால் அரவணைச்சி அவன் தலையை வருடி விட்டுக்கிட்டே, எனக்கு எத்தனை பாப்பா வந்தாலும் நீ தாண்டா எனக்கு முதல் பாப்பா. நீ எப்படி என்ன அக்காவாக இல்லாமல் அம்மாவாக பார்க்குறியோ, நானும் உன்னை என் தம்பியாக இல்லாமல் என் மகனாக தான் பார்க்குறேன். நீ என் முதல் குழந்தைடா. உன் மேலே எனக்கு இருக்கிற உரிமை அப்பாவுக்கு கூட இல்லை. அதனால தான் நீ என்கிட்ட பேசுகிறதுக்கு நான் உன்கிட்ட பேசுறத அப்பா தடுக்காமல் இருக்காங்க. இனிமேல் இப்படி கேட்கக்கூடாது, சரியா? கணேசன் கண்ணை தொடச்சிக்கிட்டே, சரிக்கா. அப்போ நீ எனக்கு அம்மானா, உனக்கு பிறக்கிற பாப்பா எனக்கு தம்பி தங்கச்சி மாதிரி இல்லை? ஹை, சூப்பர்க்கா. சீக்கிரம் பாப்பாவை கூடு, எனக்கு இப்போவே பாப்பா கூட விளையாட ஆசையாக இருக்குது. நீ என்னை பார்த்துக்கிட்ட மாதிரி நான் அவங்கள பார்த்துப்பேன். பார்வதி அவன் கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுத்துட்டு கண்களை தொடச்சிக்கிட்டே ஆதியை பார்த்து ரூமுக்கு வெளியே வரான். அவள் கண் கலங்குறத ஆதியும் பார்த்தது தான் அப்பாக்காக ஃபீல் பண்ணுறாளோன்னு நினைக்கிறாரு. அவள் எங்கே இதுக்கு முன்னே நடந்துற மாதிரி தன்னால் தான் அப்பாவுக்கு தலைக்குனிவு ஏற்பட்டதுன்னு மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாளோன்னு நினச்சவருக்கு கிடைச்ச சர்ப்ரைஸ் தான் பார்வதியோட எப்பவும் விட்டுட்டு போக மாட்டேங்கிற பதில். மனுஷன் ஹேலின் காற்று அடிக்காமலேயே பலூன் மாதிரி வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. வானத்தில் பறந்துட்டு இருந்தவர் பூமிக்கு கொண்டு வந்து நிலையை பிடிச்சி வச்சுக்கத்தான் அவர் கண்மணியோட கண் இருக்கே. எந்த கண்ணை பார்த்து நிலை இல்லாமல் தடுமாறி விழுந்தாரோ அந்த கண்ணை தான் இப்போ அவரை நிலையை நிற்க வைக்குது. அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு தான். அளவுக்கு அதிகமாக ஆனால் அமுதமும் விஷமுங்கிற மாதிரி அவள் கண்களை ஆழமாக பார்த்து உணர்ச்சிகளும் நிலை இல்லாமல் வெளியே பொங்கி வழிய ஆரம்பிச்சிடுச்சு. அதோட வெளிப்பாடு தான் அவள் கண்ணத்தை பிடிச்சி ஆழமாக முத்தம். பார்வதி அவர் காதலில் முழுசாக மூழ்கி தொலைஞ்சி போகிறதுக்கு முன்னாடி மாமா கணேசன்னு சொல்கிறா. ஆதிக்கு அவ பேசுனது எதுவும் காதலை விழலை. அவர் முத்தத்தில் விரிஞ்ச கண்கள் மட்டும்தான் தெரியுது. அவள் கண்ணத்தை திருப்பி இன்னொரு கண்ணத்துலேயும் ஆழமான முத்தத்தை கொடுக்குறாரு ஆதி. அவன் மாமா மனசை புரிஞ்ச மச்சான், இந்த பக்கம் கூட வரமாட்டான். கணேசன் ஆதி சொன்ன மாதிரியே அங்கே இல்லை, பால்கனியில் இருக்கான். ஆதியோட ஒரு கையை கதவு மேலே வச்சு ஒரு கையை அவள் சின்ன பிடிச்சி அவளையே ரசித்து பார்த்துட்ருக்காரு. பார்வதி தன்னை மறந்து ஆதியை பார்த்துட்ருக்கா. டோர் ஸ்க்ரீன் காற்று கூட ஜோடி சேர்ந்து அங்கே நடக்கிற காதல் காட்சியை சீக்கிரட்டாக காட்டி காட்டி மறைக்குது. ஆதிக்கு அவளோட உதடுகள் மேக்னட்டாக மாறி அவரோட உதடுகளை அயன் போல ஈர்க்குது. தன்னை அறியாமலே அவளை நோக்கி போகிறாரு. பார்வதி கண்ணை மூடிக்கிறா. அப்போன்னு பார்த்து ஒரு சாஃப்ட் டட். டோர் ஸ்டாப்பர் கீழே விழுது. பார்வதி கண்ணை திறந்து அஸ்கி வாய்ஸில், மாமா. ஆதிக்கு காது கேட்கலை. மேக்னட்டோட பவர் இன்னும் குறையலை. பார்வதி மறுபடியும் மாமான்னு கூப்பிட ஆதி ஒன்று சொல்கிறாரு. Yeah, everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.